சார் ஸ்டீல் வச்சிருக்காங்க கையில அது சின்ன வயர் மாதிரி போட்டுருப்பாங்க அது 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 பிரச்சனை ப்ராப்ளம் கொடுக்குதா ப்ராப்ளம் எதுவும் இல்லை சார் அதான் டெஸ்ட் பண்ண இப்போ போகும்போது கூட அதான் கேட்டாங்க ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அது இல்லைன்னு சொல்லிருந்தோம் அது இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் மேஜர்னா எடுத்து தான் ஆகணுங்கிற முறை கிடையாதுமா அது அப்படியே விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கால் பண்ணதுக்கு ரொம்ப சொல்லுங்கம்மா சொல்லுங்க சொல்லுங்கம்மா சார் அப்படியே கையோட இருந்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுமா ஒன்றும் ப்ராப்ளம் தராது கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர் ஹலோ டாக்டர் வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் எங்கிருந்து பேசுறீங்கம்மா ஹலோ சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் எங்கிருந்து பேசுறீங்க நான் கோயம்புத்தூர்ல இருந்து ராஜி பேசுறேன் சார் உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்கம்மா குட் மார்னிங்மா சொல்லுங்க ஓகேங்க சார் சார் இப்ப 9 मंथ्स கன்சீவா இருக்கேன் சார் ஆஹா 8th ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு பேக் பெயின் இருந்துச்சு சார் ரெண்டு சைடு கால் இழுத்து புடிச்சி பேக் பெயின் இருந்துச்சு சார் ஆஹா அப்புறம் இப்போ ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி அது போட்டங்காட்டி சரியாயிடுச்சு சார் அப்புறம் இப்ப 9 मंथ्सல ஒரு ரைட் சைடு அந்த எலும்பு இருக்குங்க சார் எடுத்துக்கிட்ட ஆமா அது ஃபுல்லா ஒரு மாதிரி வலிக்குதுங்க சார் ரொம்ப பெயினா இருக்கு நைட் அது 12 மணிக்கு மேல காலையில ஒரு 7 மணி வரைக்கும் அந்த பெயின் ரொம்ப பெயினா இருக்கு நைட் எந்த சைடுல நான் படுக்க முடியலங்க சார் ம்ம் இந்த எதுனாலங்க சார் அப்படி இருக்குது இது முக்காவாசி டாக்டர் கேட்டங்காட்டி கால்சியம் கம்மியா இருக்குது அப்படினு சொன்னாங்க இப்போதைக்கு ஒண்ணு மேஜரா ட்ரீட்மென்ட் எடுக்காதீங்கமா டெலிவரி ஆயி போய்டோம் அதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் டெலிவரி முடிஞ்சி எனக்கு இந்த பெயின் சரியாயிருமாங்க சார் இல்ல இப்படியே தான் இருக்குங்களா இந்த ரெண்டு வாரமா தான் சார் இப்படி இருக்கு அது சரியாயிடணும்மா இது சரியாயி ஆன அப்புறம் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைசஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க அதெல்லாம் ஸ்டமக் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது அது டாக்டர்கிட்ட கேட்டு பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறம் ரொம்ப வலி இருந்துச்சுன்னா ஒரு செக்கப் பண்ணி எக்ஸ்ரே இது எடுத்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துக்கலாம் டாக்டர் ஹலோ டாக்டர் வணக்கம் ஹலோ வணக்கம் எங்கிருந்து பேசுறீங்கம்மா மேடம் நான் சார் நான் சுனைமேல இருந்து பேசுறேன் சென்னை உங்க டவுட் என்ன கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட ஹலோ டாக்டர் குட் மார்னிங் சொல்லுங்கம்மா சார் எனக்கு லெஃப்ட் கால்ல ஹீல்ஸ்ல மட்டும் பெயின் இருந்துட்டே இருக்கு சார் காலையில எந்திரிக்கும் போது ஜாஸ்தியா இருக்கு மற்றபடி உட்காந்து எழுந்துச்சோம்னா அந்த ஹீல்ஸ் வந்து பெயின் இருந்துட்டே இருக்கு சார் அது என்ன ப்ராப்ளமா இருக்கும் இது ரொம்ப காமன்மா லேடிஸ்ல எஸ்பெஷலி பிளான்டர் ஃபேஷியேட்டிஸ்னு போடுவோம் கால்கேனியல் ஸ்பர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சுகர் உண்டா இல்லை சார் உங்களுக்கு சுகர் இல்லை யூரிக் ஆசிட்னு இதுக்கு ஒரு டெஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க இதுக்கு முக்காவாசி ஒன்றும் மருந்து மாத்திரை தேவையில்லை செருப்பில் மட்டும் மாறுதல் பண்ணணும் அது மைக்ரோசெல்லுலர் ரப்பர்னு இருக்குது எம்சிஆர் ஃபுட்வேர்னு இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஆனால் வீட்டிலுக்கும் ஒரு செருப்பு வச்சுக்கோங்க வெளிக்கும் ஒரு செருப்பு வச்சுக்கோங்க 24 hours ஒரு இந்த சாஃப்ட் ஃபுட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு 3-4 months ஸ்லோலி செட்டில் ஆகிடும் ப்ராப்ளம் ஒன்று கொடுக்காது இது மேஜராக மருந்து மாத்திரை தேவையில்லை இந்த ஷூ தான் மாடிஃபை பண்ணணும் செருப்பு இல்லை ஷூ மாடிஃபை பண்ணால் போதும்மா கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர் ஹலோ டாக்டர் வணக்கம் 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 எங்கேருந்து பேசுகிறீங்க நான் பாம்பேலேருந்து பேசுகிறேன் உங்கள் டவுட்டை கேளுங்க டாக்டர் கிட்ட டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம்மா சொல்லுங்க நான் பாம்பேலேருந்து பேசுகிறேன் எனக்கு பேக் பெயின் இருக்கு டாக்டர் 5-6 வருஷம் ஆயிடுச்சு வலது இடது கால் ரொம்ப வலிக்குது மறந்து போடுங்க என்ன அட்வைஸ் பண்ணிருக்காங்க அவங்க என்ன எக்ஸசைஸ் குடுக்குறாங்க டாக்டர் நீ எக்ஸசைஸ் பண்ணா எனக்கு ஜாஸ்தியா வலி இருக்க மாதிரி தோணுது ஆஹா ஏனா அது மேற்கொண்டு இது பார்த்தா தான் சொல்ல முடியும் அதாவது ப்ராப்ளம் ஒண்ணு மேஜரா இல்லனா எக்ஸசைஸ் மெடிசின்ஸ் தேவைப்படலாம் அது உங்களுக்கு கால் அவ்வளவு மருத்து 5 வருஷமா பிரச்சனை கொடுத்துட்டு இருந்ததுன்னா அது வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதான்னு செக் பண்ணி ஆகணும் ஃப்ரெஷ்ஷா ஸ்கேன் பண்ணி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க வெறும் மருந்து திங்கிறது சரியில்லை என்ன காரணங்கிறது செக் பண்ணிக்கங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர் ஹலோ டாக்டர் வணக்கம் ஹலோ வணக்கம் எங்கிருந்து பேசுறீங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் எங்கிருந்து பேசுறீங்க நான் கேகே நகர்ல இருந்து பேசுறேன் சுலோச்சனா உங்க சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா எனக்கு 61 வயசு ஆகுது டாக்டர் எனக்கு வந்து குடியங்கால் வந்து பெயினா இருக்கு ரொம்ப
நான் அதுக்காக வந்து டாக்டர்கிட்ட போய் அவங்க வந்து ஒரு சோல் இது பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஷூ போட்டுட்டு அந்த சோல் அதுல இது பண்ணி நடங்க அப்படின்னாங்க. வெளிக்கு எம்சிஆர் செப்பல் யூஸ் பண்றேன் நான். நான் வந்து ஆனா அந்த செப்பல் அவுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தவளே வலிக்குது. அந்த ஷூ இல்லாம இருந்தாலும் பெயின் இருக்கு. உட்காந்துட்டு எழுந்து நடக்கும் போது அந்த பெயின் ஜாஸ்தி ஆயிடுது. கொஞ்ச நேரம் ஆனா சரியாயிடுது. நான் வந்து வாக்கிங் போகலாமா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? இந்த குதிர்கால் வலிக்கு வேற என்ன இதுன்னு கேட்குறேன் டாக்டர். தாராளமாக போகலாமா? நீங்கள் ஃபுட் டெய்லி வாக் பண்ணுறது முக்கியம்தான், பண்ணிட்டு இருக்கலாம். நடக்கிறதே மட்டும் அந்த ஷூவை யூஸ் பண்ணுங்க, அந்த ஃபுட்வேர் யூஸ் பண்ணுங்க. இல்லைனா சிலிகான் ஹீல் கப்ஸ்னு கெமிஸ்ட்டை கிடைக்கும், அதையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் வாக் பண்ணிட்டு இருக்கலாம். இது இதுக்கு வந்து எகே நான் இப்போ முன்ன சொன்னாப்பில் இதெல்லாம் பிளான்டர் ஃபேஷியேட்டிஸ் தான் ப்ராப்ளம். இதுக்கு வந்து மருந்து மாத்திரை தேவையில்லை. யூ கேன் சாஃப்ட் ஃபுட்வேர் இருந்தால் போதும். நீங்கள் வாக்கிங் டெஃபினட்டாக கண்டினியூ பண்ணலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் சத்யா. உங்கள் சந்தேகத்தை கேளுங்க சத்யா டாக்டர் கிட்ட. ரைட் நீ வந்து ரொம்ப பெயினாக இருக்குங்க. ஆஹா, அதுக்கு எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்துவோம். பார்த்தா அது ரொம்ப தேஞ்சு போயிட்டதுனால அந்த ப்ராப்ளம் அப்படின்றாங்க. பட் எனக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து இந்த ஃபிசியோதெரப்பி இது போயிட்டு இருக்கோங்க. இந்த வேக்ஸு ஐஎஃப்டி அது மாற்றி மாற்றி பண்ணுறோம். இப்போ லேட்டஸ்டாக இந்த டிபிஆர் அப்படின்றது ஒரு இது பண்ணுறாங்க. என்னதுமா டிபிஆர் சொன்னாங்க? அது அது ஒரு அந்த அமுக்கி இது பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஒரு ஸ்பாட்டில் மட்டும் ரொம்ப பெயினாக இருக்குங்க. சம்டைம்ஸ் தான் நீ பெயினாக இருக்கும். பட் எம்ஆர்ஐயில் வந்து ரொம்ப தேஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு பெயின் கில்லர்ஸே எடுக்க முடியாதுங்க. ஒரு 20 இயர்ஸ் பேக் என் பஸ் ஆக்சிடென்ட்டில் L3 and 4 ஃப்ளூயிட் ட்ரை ஆயிடுச்சு. அப்போ அது வீட்லேயே பெட்டில் இருந்தேங்க. அது ஓகே ஆயிடுச்சு. அது ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்த்துக்கிறோம். பட் இப்போ இந்த நீ தாங்க ரொம்ப பெயினாக இருக்குது. நான் கொஞ்சம் வெயிட் இப்போ தான் வெயிட் ரிடக்ஷனுக்கு டேப்லெட்ஸ் எடுக்கிறேன். இந்த ஃபிசியோதெரபி இது பண்ணிக்கிட்டே இருந்தா அது ஒன்றும் தப்பு இல்லையா? நீங்கள் பெயின் டேப்லெட் எடுக்க ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீங்கள் ஜாஸ்தி மருந்தை சாப்பிடாதீங்க. அது வயிற்றில் பிரச்சனை கொடுக்கலாம். மேலாட்டி ஃபிசியோதெரபி, ஹீட் தெரப்பி, அந்த மசாஜ் அது பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைம்மா. ஆனால் ரொம்ப தேய்மானம் இருந்தால் அதோடய இஃபெக்ட் உங்களுக்கு அவ்வளோ ஜாஸ்தி தெரியாது. அது கொஞ்ச நேரத்துக்கு சுமாராக இருக்கும், திரும்ப வலி வரலாம். ப்ராப்ளம் ரொம்ப இருந்தால் மேற்கொண்டு வேறு தான் வைத்தியம் தேவைப்படும் உங்களுக்கு. நீங்கள் வந்து பாருங்கள். ஆனால் மேலாட்டி நீங்கள் பண்ணுறது மசாஜ், ஹீட் தெரப்பி அது பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது ஒன்றும் டேமேஜ் பண்ணாது உங்களுக்கு. இப்போதைக்கு பாருங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெங்கிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ரொம்ப தேய்மானம் இருந்தால் உங்களுக்கு வேறு ஏதாவது சர்ஜரி மாதிரி தேவைப்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் ஏஜுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துக்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். ஃப்ரம் கொடுந்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். சார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க சார் டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர் சார், குட் மார்னிங் சார், சொல்லுங்க சார். என்னோட பேக் போனோட டெயில் எண்டு, அதாவது அந்த வால் பகுதின்னு சொல்லுவாங்க சார், அந்த வால் பகுதியில வந்து வலி அதிகமா இருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு 3 weeks அந்த வலி இருக்கு. என்னோட ஆபீஸ்ல வந்து பைக்ல தான் போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த பைக்ல என்னால உட்காந்து டிராவல் உட்காந்து வண்டி ஓட்ட முடியல. அந்த பேக் டெயில், அந்த டெயில் எண்டுல வலி அதிகமா இருக்கு. ஸோ ஒரு ஜென்ரல் மெடிசன்ட்ட போயிட்டு செக் பண்ணி பார்த்ததெல்லாம் அவங்க எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க. டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுத்தோம். எடுத்ததுல அந்த போன் டெயில் எண்டுல பார்க்கும்போது என்னன்னா, அந்த போன் வந்து என்ன சொல்றாங்கன்னா அரிச்சிருக்கு அந்த டெயில் பகுதியில. ஸோ அதை அரிச்சதுனால அந்த இடத்துல வலி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ என்னன்னா, அதுக்கு உண்டான ஒரு விட்டமின் D3 இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 3 weeks போட்டிருக்கேன். 3 weeks வீக்லி ஒன்ஸ் போட சொல்லி 3 weeks ஒன்று போட சொல்லியிருந்தாங்க. 3 ஊசி போட்டிருக்கேன். இன்னும் எனக்கு வந்து அந்த வலி ஒன்றும் எனக்கு கம்மியான மாதிரி தெரில. ஸோ அதோட கால்சியம் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். அந்த கால்சியம் டேப்லெட் விட்டமின்க்கும் உங்க வலிக்கும் சம்பந்தம் கிடையாது சார். இன்னொன்னு, பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, என்னோட இதுல வந்து பிளட் டெஸ்ட்ல வந்து தைராய்டு இருக்கு. தைராய்டுக்கு தைராய்டு மெடிசின்ஸ் தேவைப்படலாம், குறைஞ்சி இருந்துச்சுன்னா. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து காக்ஸிடைனியான்னு பேர், அதாவது கடைசி டெயில் போன் டிப் வந்து கொஞ்சம் லூஸா இருந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா அதுல வலி கொடுக்கும். இதுக்கு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, சாஃப்ட் குஷன்ஸ் மேல உட்காருங்க. ஹார்ட் சர்ஃபேஸ்ல உட்கார வேண்டாம். ரிங் குஷன் கிடைக்கும் நடுவில் ஹோலோட, அதில் உட்காந்துட்டு நீங்கள் பைக் பண்ணுறதையோ ஆஃபீஸில் 2-3 hours உட்காரத்தையோ அதில் உட்காந்திங்கன்னா அதில் வெயிட் விழாத இருக்கும், உங்கள் வலி இருக்காது. கால்சியம் விட்டமின் டிக்கும் உங்கள் வலிக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அது எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதை இப்போ ரிங் குஷன்கிறத வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் எங்கே உட்கார போகிறீங்களோ. அதே மாதிரி பைக் சீட்லேயும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுமாராக இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.
சார், இந்த இன்றைக்கி காலகட்டங்களில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய காமன் லேமனுக்கு. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். இப்போ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எஸ்பெஷலி நீ அந்த ஹிப், இப்போது அந்த ரொம்ப பாப்புலராக பேச்சு நிறையா ஆகிட்டுருக்கு, டிஸ்கஷன் ஆகிட்டுருக்குது. ஆனால் ஒன்று, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது வந்து இதில் வந்து நிறைய மாறுதல் ஆகிருக்குது இந்த லாஸ்ட் 20-30 இயர்ஸில். ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அது ஆனால் இது வந்து லாஸ்ட் ட்ரீட்மெண்ட். அதாவது எல்லாம் ட்ரை பண்ணி ஜாயிண்ட் ரொம்ப டேமேஜ் ஆனால் தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி யோசிக்கணும். முதல் சின்ன எந்த வலிக்கும் கொஞ்சம் சேஞ்ச் தேஞ்சு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் உடனே ரீப்ளேஸ்மெண்ட் ஜம்ப் பண்ணது சரியில்லை. ஓகே. ஸோ ஏஜுக்கு தகுந்தாப்புல தான் டிசிஷன் எடுக்கணும், டிசீஸ்க்கு தகுந்தாப்புல டிசீஸ் ட்ரீட்மெண்ட், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் சொல்கிறது லாஸ்ட் ஃப்ரான்டியர்னு. ஓகே. ஒன்றும் கேட்கலன்னா தென் ஒன்லி. ஆனால் இப்போ வந்து பல மாறுதல் இருக்குது. எனிவே ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது வந்து இன்னைக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெரி வெரி யூஸ்ஃபுல், இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் திங். கரெக்ட் கேஸில் பண்ணிங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல். ஓகே டாக்டர். அவங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும். அதிலே பாதி ஜாயிண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணலாம், இப்போ ஃபுல் ஜாயிண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ பல விதமான வெரைட்டிஸும் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே டாக்டர். இன்னைக்கு வந்து காலர்ஸ் கஸ்லோன் ஸ்டடியா பல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். வணக்கம். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.